ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு எலிப்பொரி இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு வேற லெவல் வீடியோ தாங்க இருக்க போது ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான கண்டண்ட்டை தான் நம்ம தேடி இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டெக்னாலஜி இன் கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு யார் ரெண்டு பேர் ஞாபகம் வரும் எனக்கு ஒரு ரெண்டு பேர் ஞாபகம் வரும் யார் யார் அப்படின்னா நம்மளுடைய மார்வல் உடைய நவரத்தினக்கள் மெயின் கேரக்டர் அயன்மேன் அதோட ரெண்டாவது கார்ட்டூன் டெக்னாலஜியின் கடவுள் டோரேமான் இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆனால் இப்போ நம்ம டோரேமான பற்றி பார்க்க போகிறதில்லை அயன்மேனுடைய டெக்னாலஜி அவர் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கார் அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நம்ம அதை யூஸ் பண்ணும் இப்போ கரண்ட்டாக என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் thank you அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜார்விஸ் ஜார்விஸ் ஒரு ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளும் இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா அலெக்சா கூகுள் இந்த மாதிரி இருக்கோம் இதை விட மாஸ்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஜார்விஸ் தாங்க அந்த எல்லாம் எங்க பாக்கலாம் அப்படின்னா அயர்ன்மேன் சூட்ல இருக்கும் போது உள்ள ஒரு பேச பேச எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஜார்விஸ் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை யாரும் இன்னும் வரைக்கும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணலை பட் ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய பேர் வீட்டில் உட்காந்து கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய லேப்ஸ்லேயும் ட்ரை பண்றாங்க பார்ப்போம் அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஆனால் என்னால் சொல்ல முடியும் ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ்குள்ள ஜார்விஸ் நம்ம கையிலும் வந்துடும் எப்படிதான் இவ்வளவு உறுதியாக சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இதே பத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் மொபைல்ஸ் கண்டுபிடிச்சாங்க அதுவும் இந்த மாதிரிலாம் மொபைல் கிடையாது அது வந்துட்டு ஒரு குடமாக இருக்கும் அப்புறம் இவ்வளோ பெரிய டப்பா இருக்கும் இந்த இருந்து ஒரு கல் எடுத்து காதில் வச்சு பேசுவாங்க இந்த மாதிரி தாங்க ஃபர்ஸ்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்கி ஸ்லிம் ஆக்கி மொபைலாக மாத்தி நம்ம இப்ப பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் ஜார்வீசும் கூடிய சீக்கிரம் நம்ம கைக்கு இவ்வளவு பேர் இந்த ஜார்வீஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா சிம்பிள் நம்ம யோசிக்கிற தன்மையை மிஷினுக்கு இன்புட் பண்றது அவ்வளவுதாங்க இதை எப்படி இன்புட் பண்றதும் சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணனும் அதை வந்துட்டு ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணணும் அந்த ப்ரோக்ராமை தூக்கி மிஷினுக்கு இன்புட் பண்ணணும் இவ்வளவு தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா எந்திரெலாம் படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்துட்டு நியூ நியூரல் ஸ்கீமா இந்த மாதிரிலாம் இன்புட் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க ஜார்விஸும் கூடிய சீக்கிரமே நம்ம கலையும் வரும் இப்போ வாங்க நம்ம அடுத்து போயிடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயன்மனுடைய பறக்கிற சக்தி அதாவது அப்படியே சும்மா தீயை விட்டு பறந்துகிட்டு இருப்பார் அந்த டெக்னாலஜி வந்துட்டு இப்போது நம்ம கரண்டாக வேர்ல்டில் இருக்கா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க நம்பிதாக ஆகணும் ஒருத்தர் அப்படி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு எப்படி அப்படின்னா கையில் ரெண்டு ஜெட்டு இந்த கையிலையும் ரெண்டு கால் ரெண்டு கால்லயும் ஒரு ரெண்டு ஜெட்டு பேக்கில் முதுகில் முத கொண்டு ஒரு ரெண்டு ஜெட்டை கட்டிட்டு அவர் பறந்துருக்காருங்க பட் அதே ஜெட்டை வந்துட்டு மேனை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உடம்போட உடம்ப ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி ஜெட்டை இன்னும் கண்டுபிடிக்கல அவர் போட்டார் இல்லையா கையில ரெண்டு காலில் ரெண்டுன்னு அந்த மாதிரி ஜெட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஏன் அந்த கம்பெனிஸே இந்த அயன்மேன் போட்டிருந்த சூட்டையும் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கு பட் கூடிய சீக்கிரமே அதுவும் நம்ம கைக்கு வரும் அடுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் காலைல விட்டு பறக்கறது கையில் விட்டு பறக்கிறது ஜார்விஸ்லாம் வருது இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை எங்க இருந்து வருது அப்படின்னு கேப்பீங்க அடுத்து நம்ம அதை தான் போறோம் போகிறோம் இப்போ வாங்க அடுத்து போயிடலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்க இருந்து இதுக்கெல்லாம் பேட்டரி பேக்கப் அதாவது பவர் பேக்கப் வருது அப்படின்னா இப்போதாங்க நம்மளுக்கு ஆர் கிரியேட்டர் யூஸ் ஆகுது இந்த ஆர் கிரியேட்டரை வந்துட்டு அயன்மணிய இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க அதுதான் அவருடைய ஹார்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் டோனி ஹேஸ் அ ஹார்ட் அப்படின்னு என் கேமில் சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப உண்மையிலேயே செம்மையாக இருந்திருக்கும் அது ஒரு ப்ளூ கலர் லைட்டு ஒயிட்டாக ப்ளூவான்னு தெரில அது வந்துட்டு தம்மாக தூண்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பேட்ரி இருக்குங்க அதாவது ஏகப்பட்ட பவர் சப்ளை அதுலேருந்து தான் எல்லாத்துக்குமே வருது இவ்வளவு சின்ன ஒரு தின்னான ஒரு சூட்டில் இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஆர்ட் கிரியேட்டர்ல இருந்து தாங்க வருது இப்போ நம்ம உள்ள டெக்னாலஜியை வச்சுட்டு இதை கண்டுபிடிக்க முடியாது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிங்க நம்மளால இப்போதைக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது பட் கூடிய சீக்கிரத்துலேயே இதுவும் வரும் எப் எவ்வளோ வருஷம் தெரில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேலே வருஷமும் வரும் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயன்மெனுடைய சூட்டுங்க அயன்மேன் சூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு டைட்டானியம் அலாய் அப்படின்ற ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி தான் அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அங்கே அது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கு இல்லையா அதை விட ஒரு த்ரீ இன்ட்டு ஸ்ட்ராங்கு அதாவது மூணு மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணு மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஆனா அந்த மெட்டல் மட்டும் அப்படி கிடையாது அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது ரொம்ப 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 வெயிட்லெஸ் ஆனது இப்போ நம்ம கிட்ட உள்ள டெக்னாலஜியை வச்சு அதை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது கூடிய சீக்கிரம் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள அந்த டெக்னாலஜியும் வர வாய்ப்புகள் இருக்கு ஹோலோகிராபிக் டெக்னாலஜி ஹோலோகிராபிக் அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியும் சில தான் தெரியாது ஹோலோகிராஃபிக் அப்படின்னா நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் போடணும் சிபி ஆன் பண்ணணும் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் என்டர் பண்ணணும் அப்புறமா உள்ள லாக்இன் பண்ணிட்டு நெட்டை கனெக்ட் பண்ணி இதுக்குள்ள போய் தாங்க நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும்னா பார்க்க முடியும் பட் ஹோரோகிராபிக் வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல நீங்கள் நீங்க அடித்த அடிச்ச உடனே அது வந்துட்டு ஆன் ஆகணும் அப்படின்னா நீங்க அப்படி செட் பண்ணலாம் அல்லது ஒரு ஒரு சொடக்கு போட்டோடனே ஆன் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க செட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் இது என்னதுன்னு பார்த்துடலாம் தெளிவா பார்க்கலாம் இது அயன்மேன் படத்துல வந்துட்டு அவர் ரூமில் இருக்கும்போது ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ வந்துட்டு இங்க இருந்து ஒரு கியூப தூக்கி இங்கே போடுவாரு இங்க இருந்து ஒரு கட்டத்தை தூக்கி இங்கிட்டு போடுவாரு இந்த மாதிரிலாம் பல வேலைகளை பண்ணிட்டு இருப்பாரு அதுதாங்க ஹாலோகிராபிக் டெக்னாலஜி இதை வந்துட்டு நீங்க அமேசிங் ஸ்பைடர்மேன் மேன் பார்க்கலாம் அதாவது இங்க ஒரு பீட்டர் பாக்கர் வந்துட்டு இப்படி தூக்கி போட்டோன்னு அது ஒரு ஒரு ரிசர்ச்சா மாறிடும் அதுதாங்க ஹாலோகிராபிக் டெக்னாலஜி அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேற லெவலுக்கு போயிடலாம் கூடிய சீக்கிரமே அதுவும் வரும் ஜார்விஸ் அளவுக்கு இது டைம் எடுத்துக்காது இப்போவே ஒரு கா ஒரு பாதி வேலையை முடிச்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு ஃபைவ் இருந்து ஒரு டெ ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளேயே இந்த ஹோலோகிராஃபிக் டெக்னாலஜி நம்மக்கிட்டே வரும் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பெறலாம் அடுத்து பார்த்தீங்க நம்மளுடைய வீடியோடைய லாஸ்ட்டுங்க இது என்னது அப்படின்னா நானோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி நீங்க அவெஞ்சர்ஸ் என் கேம்ல பார்த்திருப்பீங்க அதாவது அயன்மேன் வந்துட்டு இப்படியே வரும்போது வரும்போதே அவரு உடம்பு ஃபுல்லா அப்படியே சூட் வந்துட்டு ஃபுல்லா கவர் ஆயிரும் இது இப்போதைக்கு நம்மளால முடியாது சாத்தியம் இல்லைதான் அவ்வளவு டெக்னாலஜி இப்போதைக்கு நம்மள்கிட்ட கிடையாது பட் இது வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பது வருஷமாவது ஆகுங்க அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்வோஸ்ல இருந்து அந்த நேனோ அந்த நேனோ பார்ட்டிகல்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி நம்மளுடைய உடம்பு ஃபுல்லா அது ஒட்டும் பட் சூட் வருமானு தெரியாது இந்த சூட் வரல அப்படின்னாலும் பல விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம் இந்த நேனோ டெக்னாலஜியை வச்சு எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் ஃபோன் இருக்கு இப்போ மாட்டிருக்கோம் மாட்டியிருக்கோம் அதே ஒரு முப்பது வருஷம் கழிச்சு எப்போ நீங்க வெளியில் போறீங்களோ அப்போ மட்டும் அந்த ஃபோன் கவர் வந்தா எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி இவங்க கொண்டு வரலாம் கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண தான் போறோம் பட் நான் இப்போது அயன்மேன் படத்தில் காட்டின சில விஷயங்கள் நம்ம கூடிய சீக்கிரமே யூஸ் பண்ண போகிறோம் மீதி ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்துட்டு வருமானே தெரியல பட் அதுக்கும் ரொம்ப டைம் ஆகும் பட் நான் சொன்ன இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாமே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளேயே நம்ம கையிலயும் வரும் நம்ம அதை யூஸ் பண்ணதான் போறோம் போகிறோம் ரெடியாக இருந்துக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தாக்கி ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்